கேம்ஸ் கல்வி சேனல் இப்போ நம்ம கேம்ஸ் கல்வி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிருங்க ஓகே நான் இப்போ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாம் அந்த பையனுக்கு அப்பா இல்லையா அவங்க அம்மா மட்டும்தான் அவனுக்கு இருக்காங்களாம் அந்த பையனுக்கு அந்த அம்மாக்கு ஆனா ஒரு கண்ணு இருக்காடாம் அவங்க அம்மா டெய்லி அந்த பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போதும் அவங்க அம்மாவை பார்த்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம் என்னன்னா ஒரு கண்ணு இல்லை உங்க அம்மாக்கு பொட்டை கண்ணு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் அதுக்கு அவங்க அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா நீ இனிமே ஸ்கூலுக்கு வராதம்மா உன்னை பார்த்து எல்லாருமே பொட்டக்கண்ணுன்னு கிண்டல் பண்றாங்க அப்படின்னு அந்த அம்மாவும் சரிப்பா நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன் நீயே வந்துக்கோ அப்படின்னு அந்த பை அம்மாவும் சொல்லிட்டாங்களாம் அந்த பை அம்மா சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பையன் இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா ஸ்கூலுக்கே வரதில்லையா அவன் மட்டும்தான் வந்துக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தானா அப்படியே போயிட்டே இருக்கும்போது பெருசாகி பெருசாகி அவங்க ஃபாரினில் போய் படித்து அங்கேயே செட்டிலாகி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்கண்ணா திடீர்னு அந்த அம்மாவுக்கு வயசாக அவங்க ஒரு மாதம் வரைக்கும் தான் இருப்பாங்க அப்புறமா இருக்க மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப ஜுரமாயிடுச்சு அந்த அம்மா அவங்க பையனுக்கு லெட்டர் போட்டாங்க என்னன்னா அன்புள்ள மகனே நான் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் செத்துதுன்னா நீ என்னை வந்து சாவப்போ பாரு எனக்கு அதுவே போடும் நீ சின்ன வயசில் எப்போவுமே சொல்லுவேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து பொட்டக்கண்ணுன்னு சொல்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு டெய்லி வரமாட்டேன்னு அதுக்கு அந்த கண்ணு எப்படி எனக்கு போச்சுன்னா நீ சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கம்பியால் உன் கண்ணு குட்டிக்குச்சு அதனால உன் கண்ணை நான் உன் கண் யாராவது உன் கண்ணை தானம் பண்ணாதான் நீ உனக்கு அந்த கண்ணு தெரியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நானும் என் கண்ணை உனக்கு தானம் பண்ணேன் அதனால தான் உன்னால் எனக்கு ஒரே ஒரு கண்ணு இருக்குது என்னை எல்லாருமே பொட்டை கண்ணுன்னு கூப்பிடுறாங்க இதோட கதை முடிஞ்சிடு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவும் அவனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க ஓகே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம எப்போவுமே நம்ம அம்மா எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா எந்த வேலை பண்ணாலும் எப்படி நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா நம் அவங்களால தான் நம்ம இந்த உலகத்துக்கே வந்துருக்கோம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் இது எல்லாருக்குமே தெரியும் தேங்க்ஸ் கேம்ஸ் கல்வி சேனல்